இன்னைக்கு நாம புதினா சூப் எப்படி பண்றதுன்றது பார்க்க போறோம். புதினா சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லா வயசுல இருக்கவங்களும் நம்ம சாப்பிடலாம். சூப் வந்து ஹெல்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா வந்து ஒரு 50 இலை எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வெறும் இலையை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஸ்பைசஸ் என்னெல்லாம் சேர்த்துக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகுத்தூள், உப்பு, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு, மஞ்சளும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல நம்ம வாணலியை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க முதல்ல. அடுத்து இப்போ இந்த பட்டை கிராம்பு இதை போட்டு ஒரு 5-10 செகண்ட்ஸ் நம்ம சும்மா அதை வந்து ஹீட் பண்ணிட்டா போகிறோம். அடுத்தது வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதை எடுத்து நம்ம இப்போ வாணலியில் போட போகிறோம். இது இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். இல்லைன்னா வந்து சூப்பில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நாக்கில் அடிபடுற மாதிரி இருக்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடணும். அது வதங்கணுன்னா நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா முதல்ல வதக்கிட போகிறோம். அடுத்தது நம்ம வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த புதினாவை ஆட் பண்ணுறோம். புதினாவை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு உடனே வந்து கொத்தமல்லியும் போடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நம்ம போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், நான் மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட, அதனால் நான் மஞ்சளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட போகிறோம். 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு நல்லுமே போகிறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் உங்களுக்கு நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். சூப் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளார் இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளார் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை வந்து சாதாரண தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து சூப்பில் போடக்கூடாது. சூப் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பியும் 1 இல்லை 2 நிமிஷம் வந்து கலந்துட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்றவங்க வந்து மைதா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம 1 கப்பில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த புதினா சூப் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சூப்பை நம்ம சாப்பிடலாம். மூலிகை சூப் இல்லைன்னா புதினா சூப் என்ன வேணால் நம்ம சொல்லலாம். அது ரெடி.